லிபர்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு எங்கள் அன்பான வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் திமுக செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் எம்பி அவர்கள் தொடர்பில் இருக்கிறார். அவரை வரவேற்று அவருடன் நாம் பேசலாம். வணக்கம் சார். சார், இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டெல்லியில் திமுக எம்பிக்கள், நாங்கள் ஒட்டுமொத்தமாக தேர்ந்தெடுத்து அனுப்பினோமே, அந்த திமுக எம்பிக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி மக்களுக்கு இருக்கிறது. என்ன செய்றீங்க நீங்க? விவசாயிகள் பிரச்சனையாகட்டும், மற்றபடி தமிழகத்தின் பிரச்சனையாகட்டும், உங்களின் பார்வை எப்படி இருக்கிறது? இங்கே நாடாளுமன்றத்திலே நாங்கள் மக்கள் பிரச்சனைகளுக்காக எந்த பிரச்சனையிலும் விட்டுக் கொடுக்கவில்லை. வலுவாக குரல் கொடுக்கிறோம், அவையை முடக்குகிறோம், அரசாங்கத்தின் கவனத்திற்கு எடுத்துச் செல்கிறோம். பல்வேறு பிரச்சனைகளில் கடிதங்கள் மூலமாக எம்பிக்கள் அனைவரும் கையெழுத்திட்டு கடிதங்கள் மூலமாக பிரதமருக்கும் மற்ற அமைச்சருக்கும் அனுப்பி கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்றத்திலே தமிழக நலன்களுக்காக கேள்விகள் எழுப்புகிறோம். தமிழர்களின் உரிமைகளை பாதிக்கும் விஷயங்களில் வலுத்த குரல் கொடுத்து அரசாங்கத்தை எதிர்க்கிறோம். ஒரு எதிர்கட்சியாக என்ன பணியை ஆற்ற வேண்டுமோ அதை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இங்கே ஒரு நிலை. விவசாய பிரச்சனையை பொறுத்தவரை நாங்கள் அந்த மசோதா அவையில் வரும்பொழுதே நாங்கள் அதை கடுமையாக எதிர்த்தோம். அதற்கு எதிர்ப்பதாக பேசி நான் பேசி இருக்கிறேன். சிவா அவர்கள் அந்த பிரச்சனையிலே ஒரு திருத்தம் கொடுத்தார், ஒரு கோரிக்கையும் வைத்தார். அந்த கோரிக்கை என்னவென்றால், ஒரு தேர்வு குழுவை, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழுவை நியமித்து அந்த குழு அந்த விவசாயிகளையும் விசாரித்து அந்த உரிய திருத்தங்களை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம். அதை இந்த அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. விவசாய மசோதாக்களை பொறுத்தவரை இந்த அரசு மிக பிடிவாதமாக இருக்கிறது. அவர்கள் எந்த அழுத்தத்திற்கும் அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வதாக இல்லை. இருந்தாலும் தொடர்ந்து குரல் கொடுக்கிறோம். 2-3 நாள் இங்கே அவையை முடக்கினோம். விவசாயத்தை குறித்து விவாதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம். அவர்கள் குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திலேயே விவாதியுங்கள் என்றார்கள். இப்பொழுது தனியாக நிதிநிலை அறிக்கை விவாதம் முடிந்த பிறகு உங்களுக்கு நேரம் தருகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதுதான் இன்றைய நிலை. இன்றைக்கு டெல்லியில் விவசாயிகள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், அந்த போராட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள். நேற்றைய தினம் வந்து எதிர்கட்சி எம்பிக்கள் அவர்களை சந்திக்க முயற்சி செய்த போது அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இப்படி வந்து ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் போராடுவதற்கு உரிமை இல்லையா, இல்லை போராடுபவர்களை பார்ப்பதற்கு எம்பிக்களுக்கு அனுமதி இல்லையா என்று இந்த பிரச்சனையை நீங்க கடுமையா அணுக வேண்டாமா? ஏதோ நேரம் கொடுக்கும் போதுதான் பேசுவோம்னு நீங்க சொல்றீங்களே, கொஞ்சம் கவலையா இருக்கு சார் அதை கேட்கும் போது. அப்படி இல்லை, சில விவாதங்களில் நாங்கள் இந்த 2 நாட்களும் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் அநேகமாக எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே விவசாய பிரச்சனைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருக்கிறார்கள். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்திலே அதை பதிவு செய்வதும் முக்கியம் என்று இருக்கிற நிலையில் கடுமையாக எதிர்த்து ஒவ்வொருவரும் பேசியிருக்கிறார்கள். திமுக சார்பிலும் அப்படித்தான் பேசியிருக்கிறார்கள். மற்ற கட்சிகளும் அப்படித்தான் பேசியிருக்கிறார்கள். யாரும் விவசாய பிரச்சனையை விட்டு கொடுத்து விட்டு பேசவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்களை அங்கே அவர்களை சந்திக்க விடாமல் அரசு தடுத்து விட்டது. அது ஒரு 10 உறுப்பினர்கள், ஏறத்தாழ 10 உறுப்பினர்கள், குறிப்பாக அனைவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். ஓரிருவர் மராட்டிய மற்றும் பஞ்சாபை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சென்றார்கள். அவர்களை பார்க்க அனுமதிக்கவில்லை. விவசாயிகள் கூட இதை அரசியலாக்க வேண்டாம், இது எங்கள் உயிர் போராட்டம் என்று சொல்கிறார்கள். அதையும் நாம் மதிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதனாலே சண்டை போட்டு விவசாயிகளை சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பவில்லை. அவர்கள் பக்கம் இருக்கிறோம் என்பதை எங்கள் உரத்த குரல் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொண்டே இருக்கிறோம். சரி, இப்போ சென்ற முறை அதிமுக எம்பிக்கள் அதிகமாக இருந்த போது திமுக தரப்பில் இருந்து ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. இங்க எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறதே, நேரடியாக பிரதமரை உங்களால் சந்தித்து பேச முடியாதா, வெறும் கடிதம் கொடுப்பீங்களா, வெறுமனே போய் நின்றால் போதுமா என்ற அளவுக்கெல்லாம் திமுக கேள்வி எழுப்பியது. இன்றைக்கு நீங்க தான் அங்க பெரும்பான்மையா இருக்கீங்க, திமுக எம்பிக்கள் பிரதமரை சந்திக்க முயற்சி செய்கிறீர்களா, பேசுகிறீர்களா, என்ன நடக்கிறது? பல பிரச்சனைகளில் பிரதமருக்கு கை கொடுத்திருக்கிறோம், உள்துறை அமைச்சருக்கு கடிதம் கொடுத்திருக்கிறோம், வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் கொடுத்திருக்கிறோம். நாங்கள் ஒரு எதிர்கட்சியாக இருந்து பேசுவது என்பதும் அவர்கள் ஆளுங்கட்சி கூட்டணியிலே இருந்து பேசுவது என்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. அவர்கள் தொடக்கம் முதல் பாஜகவின் கூட்டணியிலே இருந்து பேசினார்கள், அவர்களை ஆதரித்து பேசினார்கள், அவர்களுடைய மக்கள் விரோதங்களை எல்லாம் கண்மூடித்தனமாக ஆதரித்து வாக்களித்தார்கள். அவர்கள் ஒரு விஷயத்தை ஆட்சியிலே இங்கேயும் இருக்கிறார்கள், அங்கேயும் ஆட்சியாளர்களை ஆதரிக்கிறார்கள் என்ற நிலையிலே அவர்கள் சொல்வது வேறு,
எதிர்கட்சியாக இருந்து உரத்த குரல் கொடுத்து எங்கள் கோரிக்கைகளை நாடாளுமன்ற அவையிலே முன்வைப்பது என்பது வேறு. அதை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம். இந்த ஆளுங்கட்சி, இந்த ஆளுங்கட்சிக்கு வலிமையான எதிர்கட்சியாக திமுக விளங்குகிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. நாடாளுமன்றத்திலே அதற்கேற்றபடிதான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். வலிமையான எதிர்கட்சியாக நடந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக எம்பி தம்பிதுரை அவர்கள், அவர் பாத்தீங்கன்னா பிரதமரை போய் சந்தித்திருக்கிறார். திமுக எம்பிக்களை பொறுத்தவரை பிரதமரை நேரில் சந்தித்து பேசுவதால் ஏதாவது பலன் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறீங்களா? அப்படி ஒரு முயற்சி இல்ல திட்டம் ஏதாவது திமுகவிடம் இருக்கிறதா? ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, ஒரு பணம் குறித்த ஒரு விசாரணையில் நானே நேரடியாக பிரதமரை சந்தித்து ஒரு மனு கொடுத்தேன். அந்த மனுவை பெற்றுக்கொண்ட பிரதமர் நான் அதை கவனிக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் கடைசியை அவர் அதை பொருட்படுத்தவே இல்லை. ஆளுங்கட்சிக்கு, இங்கே அதிமுகவுக்கு ஆதரவாகவே நடந்து கொண்டார். இது போல பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் அதிமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறார்களே தவிர தமிழக மக்களின் தேவையை உணர்ந்து அவர்கள் செயல்படவில்லை. கல்வி, புதிய கல்வி திட்டத்திலே நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சென்று கல்வி அமைச்சரை சந்தித்து மனு கொடுத்தோம். அதுக்கு ஒரு ஆய்வு நடத்தி தமிழக கல்வியாளர்களை அழைத்து ஒரு அறிக்கை தயாரித்து அந்த அறிக்கையே அவரிடம் கொடுத்தோம். ஆனால் அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு எதிர்கட்சியாக எவ்வளவு வலிமையாக நாங்கள் தமிழக மக்கள் பிரச்சனைக்காக போராடி வருகிறோமோ அவ்வளவு பிரச்சனைகளையும் அரசாங்கத்தின் கவனத்திற்கு எடுத்து சொல்கிறோம். ஆனால் மத்திய அரசு அதை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் ஆளுங்கட்சி அதிமுக தங்களை ஆதரிக்கிறது என்ற துணிவில், தாங்கள் எந்த தவறு செய்தாலும் அதிமுக தங்களை ஆதரிக்கும் என்ற எண்ணத்திலே அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். உங்களின் நிலை, திமுகவின் நிலை என்பது, நீங்க எத்தனை எம்பிக்கள் சேர்ந்து குரல் கொடுத்தாலும் ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காது போல இருக்கிறது. என்ன மனநிலையில இருக்கீங்க திமுக எம்பிக்கள்? இது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக என் கடமையை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம். தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அப்பொழுது அரசு ரீதியாக மாநில அரசு மக்கள் பிரச்சனைகளுக்காக மத்திய அரசை அணுகி கோரிக்கைகளை வைக்கும். இப்பொழுது பல சட்டங்கள், பல திட்டங்களில் மத்திய அரசை நம்பி வாழ வேண்டிய சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கி வருகிறார்கள். மாநில அரசுகளின் அதிகாரங்களை எல்லாம் அவர்கள் மிக முக்கியமான அதிகாரமான வரி விதிக்கும் அதிகாரத்தை அவர்கள் ஏற்கனவே எடுத்துக்கொண்டார்கள். இப்பொழுது விவசாய பிரச்சனைகளை அவர்கள் இன்னொன்று என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், மாநில அரசுகள் விவசாய பொருட்களை கொள்முதல் செய்யக்கூடாது என்கிற நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். தனியார் வசம் கொள்முதல் உரிமையை வழங்கி இருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து மாநில அரசுகள் தங்கள் மாநில விவசாயிகளுக்கு நன்மை செய்யக்கூடாது என்கிற வகையிலே அவர்கள் திட்டமிட்டு இதை செய்கிறார்கள். மாநில உரிமைகளை, அரசியலமைப்பு சட்டத்தை மீறி அவர்கள் தங்கள் வசம் எடுத்துக்கொண்டிருப்பது என்பது தவறானது. ஏனென்றால் விவசாயம் என்பது எல்லா வகையிலும் மாநில அரசின் அதிகாரத்தில் உள்ள ஒரு பொருள். நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலே விவசாயமுக்கும் மத்திய அரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் அதிலே அவர்கள் ஒரு சட்டம் போடுகிறார்கள், தனியாரை ஊக்குவிக்கிறார்கள், அத்தியாவசிய பொருள்கள் சண்டையிலே திருத்தங்கள் செய்து சில பொருள்களுக்கு விலக்கு அளிக்கிறார்கள், அதன் மூலம் தனியார் அவற்றை பதுக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள். இதையெல்லாம் மக்களிடம் எடுத்து சொல்லி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு அதிமுக அரசு துணை போகிறது என்பதையும் நாங்கள் எடுத்து சொல்லியாக வேண்டும். சரி, தொடர்ந்து வந்து திமுக எம்பிக்களை பொறுத்தவரை மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கிறீர்கள். இங்க இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம், நீங்க பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு இந்த ஆட்சி நீடிக்காது என்று திமுக தொடர்ந்து ஆரோடம் கூறிக்கொண்டிருந்தது. இருந்தாலும் இப்ப தேர்தல் வரை அவர்கள் சமாளித்து விட்டார்கள். நீங்க அவர்களின் மறைவுக்கு பிறகு அதிமுக எப்படி இருப்பதா நினைக்கிறீங்க? இப்ப சமீப காலமாக சசிகலாவின் வருகை அதிமுகவை பலப்படுத்தும் என்ற ஒரு பேச்சும் இருக்கிறது. திமுகவின் பார்வையில் இந்த செய்தி எப்படி இருக்கிறது? சசிகலாவின் வருகையை அந்த தலைவர்களே, அதிமுக தலைவர்களே எதிர்க்கிறார்கள். சசிகலா அதிமுகவின் கொடியை தன்னுடைய வாகனத்திலே வைத்து சென்றதையே அவர்கள் கண்டிக்கிறார்கள். வழக்கு கூட தொடர்ந்திருக்கிறார்கள் என்பதாக கேள்வி சில அமைச்சர்கள். எனவே சசிகலாவின் வருகையை அவர்கள் வரவேற்கவில்லை. காரணம், சசிகலா வந்தால் தன்னுடைய முதலமைச்சர் பதவிக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று முதலமைச்சரே கருதுகிறார். எனவே சசிகலா வரக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறார். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை, அதிமுக தொண்டர்கள் ஜெயலலிதாவை நேரடியாக பார்க்கும் வாய்ப்பு மிக மிக அரிது. அவர்களுக்கு கிடைத்த லாபங்கள், அது கட்சி பதவியாக இருந்தாலும், சட்டமன்ற நாடாளுமன்ற பதவியாக இருந்தாலும், அமைச்சரவையாக இருந்தாலும், அனைத்தும் சசிகலா மூலமாகவே அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் இவர்களுக்கு எதிராக,
சசிகலாவை எதிர்ப்பவர்களுக்கு எதிராக சசிகலாவினால் பலன் பெற்றவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பொறுத்து அந்த கட்சியின் நிலை. சசிகலா வருகை என்பது அரசியல் ரீதியாக எந்த மாற்றத்தையும் ஏற்படாது. அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்தும், பிரிவை ஏற்படுத்தும் என்பது எங்களுடைய எண்ணம். இல்ல, சசிகலாவின் வருகையை நீங்க வந்து சாதாரணமாக எடை போட்டு விட முடியுமா என்பது ஒரு கேள்வி. அதற்கு காரணம் என்னவென்றால், ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது நம்ம பார்த்தோம், டிடிவி தினகரன் அவர் வந்து ஏதோ ஒரு ஓரமாக இருந்தவர், திடீர் என்று அவர் வந்து அந்த புகழ் வெளிச்சத்துக்கு வருகிறார். வெறும் ஒரு 20 ரூபாய் நோட்டு இல்ல ஒரு வீடியோ பதிவு தேர்தலையே மாற்றிவிட முடியும் என்று காட்டினார்கள் உங்களுக்கு. இன்றைக்கு சசிகலா தேர்தலில் நிற்க முடியாது என்றாலும் கூட டிடிவி தினகரனை முன்னிறுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதை நீங்க சாதாரணமா எடை போடலாமா? இல்ல, டிடிவி தினகரனுடைய செல்வாக்கு என்பது நாடாளுமன்ற தேர்தலிலேயே தெரிந்துவிட்டது. எல்லா தொகுதிகளையும் அவர்கள் வேட்பாளர்களை நிறுத்தினார்கள். எங்கேயும் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை, டெபாசிட் பெறக்கூட முடியவில்லை பல தொகுதிகளிலே. ஆகவே அவர்களுடைய செல்வாக்கு என்ன என்பது நாடாளுமன்ற தேர்தலிலே நாங்கள் பார்த்து விட்டோம். அவர்களெல்லாம் நாங்கள் அஞ்சவில்லை. இப்பொழுது அதிமுகவின் நிலையும் மக்கள் விரோத கட்சியாக இருக்கிறது, மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கட்சியாக இருக்கிறது. எனவே அவர்களை பற்றியும் கவலைப்படவில்லை. திமுகவை பொறுத்தவரை நேரடியாக மக்களிடம் செல்கிறோம். அதை தடுப்பதற்கு அவர்கள் பல வகையிலும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் தலைவரும் முன்னணியினரும் நேரடியாக மக்களிடம் சென்று மக்களை சந்தித்து பேசுகிறோம். பொதுக்கூட்டங்கள் அனுமதி இல்லை, கொரோனா தொற்றின் காரணமாக பல தடைகள். அந்த தடைகளை மீறி நாங்கள் அனைவரும் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் எங்களுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு அளிக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது மக்கள் மனத்தில் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. அந்த உறுதியோடு நாங்கள் இருக்கிறோம். திமுகவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம்னு சொல்றீங்க. சமீப காலமா வரக்கூடிய ஒரு செய்தியை வந்து அதோடு இணைத்து பார்க்க விரும்புகிறேன். கூட்டணி கட்சிகளுக்கு குறைந்த இடம் தான் இந்த முறை ஒதுக்கப்படும் என்ற ஒரு செய்தி வருகிறது. இது வந்து நீங்கள் எப்படியும் வெற்றி பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில இது போன்ற செய்திகளை உலவ விடுகிறீர்களா? என்ன நடக்கிறது திமுகவுக்கு? கூட்டணி கட்சிகள் எங்களோடு நெருக்கமாக இருக்கிறார்கள், தொடர்பில் இருக்கிறார்கள், பல்வேறு பிரச்சனைகளில் எங்களோடு இணைந்து பணியாற்றுகிறார்கள். எந்த வேறுபாடும் இல்லை. ஆனால் கடந்த கால அனுபவங்களை வைத்து பார்க்கும் பொழுது கூட்டணி கட்சிகளை போட்டியிடும் இடங்களை குறிவைத்து அதிமுக தாக்கி வருவது, அங்கே வெற்றி பெறுவது என்பது வெளிப்படையான ஒன்று. அதன் அடிப்படையிலே நாங்கள் சில சிந்தனைகளை முன்வைத்திருக்கிறோமே தவிர எந்த முடிவையும் இதுவரையிடவில்லை. கூட்டணி கட்சிகளோடு கலந்தாலோசித்து அவர்களுக்கு உள்ள நிலவரங்களை விளக்கிவிட்டு தான் நாங்கள் முடிவெடுப்போமே தவிர அவர்களை புறக்கணித்து அல்லது தன்னிச்சையாக அல்லது பெரியண்ணன் மனப்பான்மையில் திமுக எந்த முடிவும் இந்த காலத்திலும் எடுத்ததில்லை. இப்பொழுதும் அதேதான் நிலை. இன்றைக்கு திமுக கூட்டணி கட்சிகளுக்குள் பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு பேச்சு சமீப காலமாக இப்ப சில தினங்களாகவே பரபரப்பா இருக்கு. ஆனா எதிர் முகாமில் இது என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை அல்லது தாக்கத்தை எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று நம்ம பார்க்கணும். அங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருது, இடஒதுக்கீடு நடைபெறுகிறது என்றெல்லாம் பேசுகிறார்கள். நீங்க அவர்களுடைய முடிவுகளுக்காக காத்திருக்கிறீர்களா? அங்க செல்பவர்கள் செல்லட்டும், இங்க கடைசியாக முடிவு செய்து கொள்ளலாம் என்று மக்கள் நீதி மையத்துடன் கூட திமுக பேச்சு நடத்துவதாகத்தெல்லாம் அப்படியெல்லாம் கூட செய்து வருகிறது. இதுலாம் ஏதாவது உண்மை இருக்கிறதான்னு சொல்லுங்க. எதிர்கட்சிகள் கூட்டணி எப்படி இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் இருப்போமா இருக்க மாட்டோமா என்று மிக பெரிய கட்சி, அந்த கூட்டணியிலே உள்ள மிகப்பெரிய கட்சிகள் இரண்டு கட்சிகள், பாமகவும் தேமுதிகவும் தினந்தோறும் ஒரு அறிக்கை விட்டு கொண்டிருக்கிறார்கள். பாமக நிபந்தனை விதிக்கிறது, தேமுதிக நிபந்தனை விதிக்கிறது, ஆளுங்கட்சிக்கு நிபந்தனை விதிக்கிறார்கள். ஆனால் எங்கள் கூட்டணி கட்சியிலே யாரும் எங்களுக்கு நிபந்தனை விதிக்கவில்லை. எங்களோடு பல போராட்டத்தில் மக்கள் பிரச்சனை குறித்த போராட்டங்களில் ஒன்றாக இணைந்து பணியாற்றுகிறார்கள். அவர்கள் இந்த பேச்சுவார்த்தைகள், இந்த வெளியே நடக்கிற பேச்சுக்களை பற்றி கவலைப்படவில்லை. எண்ணிக்கையை பற்றி வருகிற செய்திகளை எல்லாம் அவர்கள் புறக்கணித்து விட்டுத்தான் திமுகவோடு இருக்கிறார்கள், இணைந்து பணியாற்றி வருகிறார்கள். அதில் எந்த மாறுபாடும் இல்லை. இவையெல்லாம் வதந்திகள் என்று அவர்களுக்கு தெரியும். காரணம், எண்ணிக்கையை பற்றி நாங்கள் அவர்களோடு தான் பேச வேண்டும். அவர்களோடு நாங்கள் பேசாத நிலையிலே வெளியே உளவுகிற செய்திகளுக்கு அவர்களும் புறக்கணிக்கிறார்கள், நாங்களும் புறக்கணிக்கிறோம். ஆனா இன்றைக்கு திமுகவை விமர்சிக்க கூடிய உட்கட்சி பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய செய்திகள் ஊடகங்கள்ல பத்திரிகைகள்ல நிறைய வருதே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லுங்க. ஊடகங்களுக்கு வந்து வேறு யாராவது பணம் கொடுத்து இது போன்ற செய்திகளை வெளியிட சொல்றாங்களா, இல்ல உண்மையிலேயே கட்சிக்குள் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதா? என்ன, ஏன் வந்து திமுகவுக்கு எதிரான செய்திகள் வருது? இன்னொரு புறம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா நேரடியா தாக்குறாரு, நேரடி தாக்குதல், கட்சியை தாக்குதல் என்று திமுக மீது பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. என்ன காரணம்?
எந்த அவர் சொல்லுகிற குற்றச்சாட்டில ஏதாவது ஒரு நியாயம் இருக்கிறதா? ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு திருடனை பிடித்து விட்டு இவன் தான் திருடன் என்று சொன்னால் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவருடைய கடமை. ஆளுங்கட்சி திமுக மீது ஏதாவது புகார் சொன்னால் திமுக சட்டத்துக்கு புறம்பாக ஒன்று செய்திருக்கிறது என்று சொன்னால் திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது முதலமைச்சரின் கடமை. அவர் முதலமைச்சரின் கடமையை மறந்துவிட்டு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரத்தின் கை தன் கையிலே வைத்து மேலையிலே பேசி வருகிறார் என்றால் அவருடைய பேச்சிலே எந்த அளவுக்கு உண்மை இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். திமுகவில் எந்த குழப்பமும் இல்லை, இணைந்து பணியாற்றுகிறோம், எல்லோரும் மக்களை சந்திக்கிறோம், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மற்ற நிர்வாகிகள் அனைவரும் மக்களிடம் போய் மக்களிடம் இந்த அதிமுக ஆட்சியின் அவலங்களை எடுத்து சொல்லிவிடுவோம். இதில் எந்த குழப்பமும் இல்லை. சுமூகமாக இந்த மக்கள் சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் ஏதாவது குழப்பம் வராதா என்ற எண்ணத்திலே பேசலாமே தவிர குழப்பம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை, குழப்பம் இல்லை என்று என்னால் உறுதியாக சொல்லவும் முடியும். திமுகவின் மீது வைக்கப்படும் மிக முக்கியமான குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியல். இதுதான் ஏன் இப்போது இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தது முதல் இது போன்ற குற்றச்சாட்டு இன்னும் வலுவாக வைக்கப்படுகிறது. அந்த புறம் காங்கிரஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா அவரும் ஒரு வாரிசு என்ற வகையில் தான் விமர்சிக்கப்படுகிறார் ராகுல் காந்தி அவர்கள். இருவரும் வந்து தமிழகத்தில் ஒரு இளைஞர்கள் மத்தியில பேசும்போது இந்த விமர்சனம் தானே பெரிதா முன்வைக்கப்படுது, திமுகவுக்கு ஒரு பின்னடைவாக இருக்கிறதா நினைக்கிறீங்களா? அந்த விமர்சனத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? இதை அவர்கள் விமர்சிக்கப்படுவதற்கு அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. திமுக தொண்டர்கள் இவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். இளைஞர் செயலாளராக உதயநிதி ஸ்டாலினை திமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். திமுக இளைஞரணி நிர்வாகிகள் அவரோடு இணைந்து பணியாற்றுகிறார்கள், அவரை வரவேற்கிறார்கள், உற்சாகப்படுத்துகிறார்கள், அவர்களால் அவருக்கு தெம்பு கிடைத்திருக்கிறது என்று நம்புகிறார்கள். அதுபோல திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாரிசுகளாக வந்த யாரும் சோடை போகவில்லை. அவர்களை கழக தோழர்கள் அன்புடன் ஏற்றுக்கொண்டு அவர்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதை ஒரு குறையாக நாங்கள் கருதவில்லை. திமுகவிலே இருப்பவர்கள் நினைத்தால்தான் அது குழப்பம். திமுகவிலே இருப்பவர்கள் திமுக உறுப்பினர்கள் இவர்களெல்லாம் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அவர்களோடு இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த குழப்பம் வெளியே இருப்பவர்கள் பேசலாம், ஆயிரம் வாரிசு அரசியல் குறித்து பேசலாம். ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ஒருவர் தான் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர். இதை நாங்கள் விமர்சிப்பதில்லை. எங்களை பற்றி சொல்லும் பொழுது நீ என்ன யோக்கியமா என்று கேட்போமே தவிர நாங்கள் இதெல்லாம் விமர்சிப்பதில்லை. அங்கங்கே அந்த கழக தலைவர் குடும்பத்திலிருந்து வந்தவர்களுக்கு செல்வாக்கு இல்லாமல் அல்லது அவர்களுடைய செயல்பாடுகளை தொய்விருந்தும் அவர்களை நாங்கள் முன்னிறுத்துகிறோம், தூக்கி நிறுத்துகிறோம் என்ற நிலை இல்லை. அவர்கள் சிறப்பாக பணியாற்றுகிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால் கழகத்தோழர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். வாரிசு அரசியல் என்பது ஒரு பாவம் அல்ல. ஒரு கொள்கைக்காக ஒரு குடும்பத்திலே இருப்பவர்கள் அந்த கொள்கைக்காக பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் கொள்கை மாறி பணியாற்றினால்தான் கவலைப்பட வேண்டும். அந்த கொள்கையை தலைவரின் கொள்கையை ஏற்றுக்கொண்டு அதை முன்னெடுத்து செல்லும் பணியிலே அவர்கள் உறுதியோடு நிற்கிறார்கள். அது கழகத்தோழர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. எனவே வாரிசு அரசியல் என்பது திமுகவை பொறுத்தவரை ஒரு பிரச்சனை இல்லை. மற்றவர்களுக்கு திமுக எந்த குற்றச்சாட்டையும் சொல்ல முடியவில்லை என்பதற்காக இந்த குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்களின் மறைவுக்கு பிறகு கட்சி எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. வளர்ந்திருக்கிறதா, புதிய இளைஞர்கள் வந்து இந்த கட்சியை நோக்கி ஈர்க்கப்பட்டிருக்கிறார்களா அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. பல கட்சிகளிலிருந்தும் திமுகவின் இணைபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கொள்கை ரீதியாக தமிழர் உரிமைக்காக போராடுகிறோம், மற்ற மொழியினரை கூட நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம் என்றெல்லாம் சொல்லி நாம் தமிழர் கட்சியில் இருந்து கூட சில தலைவர்கள் சில முன்னணியினர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கப் போகிறார் என்று அவரோடு இருந்தவர்கள் அவர்கள் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவிலிருந்தும் அமமுகவிலிருந்தும் தங்களை திமுகவோடு திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிற தோழர்கள் பலர் இருக்கிறார்கள். திமுக வெற்றி வாய்ப்பு உறுதி எண்ணத்தில் பலரும் திமுகவை ஆதரிக்க வேண்டும். இந்த ஆதரவு தான் திமுகவுக்கு வெற்றியை உறுதி செய்ய போகிறது. மக்கள் ஆதரவு தானே திமுக எந்த கட்சிக்கும் வெற்றி தரும். அந்த வகையிலே இவையெல்லாம் திமுகவின் வெற்றியை உறுதி செய்யும் விஷய செய்திகளாக நான் பார்க்கிறேன். அந்த அளவிலே திமுகவிலே குழப்பம் இல்லை. புதிதாக வந்தவர்கள் ஆர்வத்தோடு செய்யும் பொழுது சில நேரங்களில் பழைய மூத்த உறுப்பினர்கள் அது அவர்களுக்கு எப்படி சொல்லித் தருவது என்று தெரியாமல் தவிக்கலாம். அதை தவிர வேறு எந்த குழப்பமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை.
சரி, நீங்க இப்ப ரஜினி ரசிகர்களை பத்தி சொன்னீங்க, நீங்க தான் ஏதோ அவர்களை எல்லாம் பணம் கொடுத்து கட்சிக்குள் இழுப்பதாக இந்த தேர்தல் சமயத்தில் ஒரு விளம்பரத்திற்காக செய்வதாக ஒரு பேச்சு இருக்கிறதே, அது உண்மையா? நாங்கள் யாரையும் பணம் கொடுத்து இழுக்கக்கூடிய அளவில் திமுக எந்த காலத்திலும் அரசியல் நடத்தியதில்லை. பணம் கொடுத்து இழுந்திருந்தால் ஆட்சியே இருந்திருக்காது, அதிமுக ஆட்சியே கவிழ்ந்திருக்கும். நாங்கள் இப்பொழுது பணம் கொடுத்து எதிர்கட்சியில் இருப்பவர்களை இழுப்பதை விட அன்றைக்கே பணம் கொடுக்கிற மனநிலையில் திமுக இருந்திருந்தால் அதிமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது என்பது ஒரு பெரிய வேலை இல்லை. அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி கொண்டிருந்தார்கள். அதிமுக ஆட்சி கவிழும் என்று நாங்கள் சொன்னது கூட எங்களுடைய முயற்சி, நாங்கள் முயற்சி செய்வோம் என்பதல்ல. அங்கே ஏற்பட்ட குழப்பங்கள், 11 சட்ட உறுப்பினர்கள் இந்த கட்சியின் இந்த ஆட்சியின் மீது நம்பிக்கை இல்லை என்று சட்டமன்றத்திலே பேசினார்கள். 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநரிடம் சென்று இந்த முதலமைச்சரை மாற்றுங்கள் என்று கோரிக்கை வைத்தார்கள். இதையெல்லாம் நாங்கள் உருவாக்கியதல்ல. 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி இழந்தது திமுகவாலா? அவர்களெல்லாம் இணைந்து இந்த முதலமைச்சர் எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்ன காரணத்தினாலே தான். இப்பொழுது 11 உறுப்பினர் மீதான வழக்கு மத்திய அரசின் தயவால் இன்னும் இருக்கிறதே, இன்னும் நிலுவையில் இருக்கிறதே தவிர அதற்கு தீர்ப்பு வரவில்லை. எனவே குழப்பத்தை, அவர்களுக்குள்ளாகவே ஏற்பட்ட குழப்பத்தை நாங்கள் வெளியே சொல்லும் பொழுது இந்த குழப்பத்தின் காரணமாக அவர்கள் எந்த நேரத்திலும் கவிழ்ந்து விடுவார்கள் என்று நினைத்தோம். காரணம், குழப்பம் அவர்களுக்குள்ளே ஏற்பட்டது, நாங்கள் எந்த குழப்பத்தையும் உருவாக்கவில்லை. ஒரு முதலமைச்சர் முறையாக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தை கூட்டி தன்னை முதலமைச்சர் என்று தேர்ந்தெடுத்துக்கொள்ள வேண்டிய ஒருவர் கூவத்திலே சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் அடைத்து வைத்து முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுகிறார் என்றால் அங்கே எப்படி ஒற்றுமை இருக்கிறது என்பதை அந்த ஒரு நிகழ்வு காட்டுகிறது. இப்ப சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது பாத்தீங்கன்னா, அந்த 7 பேர் விடுதலை தொடர்பாக அதில் எதுவுமே இல்லை ஆளுநர் உரையில் என்று திமுக வெளிநடப்பு செய்தது, அந்த பிரச்சனையை பெரிதாக்கினீர்கள். ஆனால் இது வெறும் அரசியல் நாடகம் என்று முதலமைச்சர் தரப்பிலிருந்து உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. எதிர்கட்சியாக இருப்பதனால் வெறும் பிரச்சனைகளை மட்டும் இப்படி பெரிதப்படுத்தி விட்டு வெளியில் வருவது நியாயமா? திமுகவை பொறுத்தவரை இந்த 7 பேர் விடுதலையில் உண்மையான நோக்கம் என்ன? அவங்க வெளியில் வருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறதா? அதை நோக்கி நீங்கள் வந்து நகருகிறீர்களா? அதை பத்தி சொல்லுங்களேன். கட்டாயமாக அவர்கள் வெளியிலே வர வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறோம். காரணம், அவர்கள் ஏறத்தாழ 30 ஆண்டுகளாக சிறையிலே இருக்கிறார்கள். 30 ஆண்டு காலம் சிறைப்படுத்தப்பட்டவர்களை எந்த தண்டனை, எந்த சட்டத்திலும் அவர் சாதாரணமாக ஆயுள் தண்டனை என்றாலே நடைமுறைப்படி 14 ஆண்டுகள் தான். 30 ஆண்டு காலம் அவர்கள் சிறையிலே இருக்கிறார்கள், அவர்களை விடுதலை செய்யுங்கள், அவர்கள் வாழ்க்கையின் பெரும்பான்மை காலத்தை சிறையில் கழித்து விட்டார்கள், இனி அந்த தண்டனை போதும், அவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று கோரிக்கை வைப்பது மனாபிமானத்தின் அடிப்படையில், அந்த அடிப்படையில் தான் கோரிக்கை வைத்தோம். இந்த நாங்கள் சொன்னவுடன் இந்த அரசு ஒரு தீர்மானம் நிறைவேற்றியது. அந்த தீர்மானத்தை ஆளுநர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் போய் ஆளுநரிடம் கேட்டோம். அவர், நான் அதை பரிசீலிக்கிறேன் என்றால், இப்பொழுது மத்திய அரசு இன்றைய தகவலின்படி மத்திய அரசு என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அந்த அதிகாரம் எனக்கு இல்லை என்று அந்த கோப்பையே குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பிவிட்டார் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் 2 நாட்களுக்கு முன்னாலே ஆளுங்கட்சி முதலமைச்சரும் மற்ற அமைச்சர்களும் ஆளுநரை சந்தித்து விட்டு இந்த 7 பேர் விடுதலை குறித்து பேசிவிட்டு வருகிறோம் என்று சொன்னார்கள். அவர்களிடம் கூட ஆளுநர் சொல்லவில்லை என்று கருதுகிறேன். அவர் தன்னுடைய சொந்த அமைச்சரவையே, யாருடைய ஆலோசனையின் பேரில் அவர் நிர்வாகம் செய்ய வேண்டுமோ அந்த அமைச்சரவையே நம்பவில்லை ஆளுநர் என்ற நிலையேதான் அங்கே ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். திமுகவை வெளியிலிருந்து பார்க்கும் போது பாத்தீங்கன்னா, ஆட்சியின் குறைகளை சுட்டிக்காட்டுவது, ஊழல் இப்படியெல்லாம் தான் தெரிகிறது. தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்ப தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, கலைஞர் அவர்கள் உயிருடன் இருந்த காலகட்டத்தில் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணிகள் ரொம்ப மும்முரமா, அது எந்த கோணத்தில் இருக்க வேண்டும், என்னவெல்லாம் சேர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய விவாதம், குழு வைத்து வந்து தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும். அவர் ஒரு கட்டத்துல வந்து தேர்தல் அறிக்கை தான் வந்து இந்த தேர்தலின் நாயகியாக இருக்க போகிறது என்றெல்லாம் கூட பேசியவர். இந்த முறை இந்த சட்டமன்ற தேர்தலை ஸ்டாலின் அவர்கள் தலைவராக இருந்து சந்திக்க போகிறார். இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு வழங்கப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. தேர்தல் அறிக்கை எதை மனதில் வைத்து, எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தயாரிக்க போகிறீர்கள்? வாக்காளர்கள் தேர்வு எப்படி இருக்க போகிறது? தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை இன்றைக்கு தமிழகத்தில் வாழ்கிற அனைத்து தரப்பு மக்களும் பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள். விவசாயிகள், மகளிர், மாணவர்கள், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள், ஆசிரியர்கள் என்று அனைத்து தரப்பு மக்களும் பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் நாங்கள் தமிழகம் முழுவதும் ஒரு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு குழு
நான் உள்ளிட்ட அந்த குழு தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக சென்று மக்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் கேட்டறிந்து அதை இப்பொழுது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு 15 நாட்கள் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்த காரணத்தினாலே அந்த பணியை தொடர்ந்து எங்களால் செய்ய முடியவில்லை. 14ஆம் தேதி 13ஆம் தேதி நாடாளுமன்றம் முடிந்து அதற்கிலிருந்து ஒரு 10 நாட்களுக்குள் அதை இறுதி செய்வோம். இந்த தேர்தல் அறிக்கை எங்களுக்கு சுமையாக கூட இருக்க போகிறது. காரணம், அந்த அளவுக்கு ஊழல் பெருத்திருக்கிறது. 500 கோடி ரூபாய் கடனாக வாங்கி அந்த மாநில அரசு எந்த உருப்படியான எந்த திட்டத்தையும் செய்யவில்லை. நிறைய பேசுகிறார்கள், ஆனால் ஒன்றுமே செய்யவில்லை. வரி விதிக்கிற உரிமையை ஜிஎஸ்டி சட்டத்தின் மூலம் மத்திய அரசு எடுத்துக்கொண்டது. மாநில அரசுக்கு அந்த வரி விதிக்கிற அதிகாரம் கூட கிடையாது. இந்த சூழ்நிலையிலும் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற பொறுப்பும் கடமையும் திமுக இருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் வழங்கிய ஆட்சி தொடர்ந்து இங்கே நாங்கள் வழங்கியாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறோம். எனவே அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையை நாங்கள் விரைவில் வெளியிடுவோம். சரி, இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் முக்கியத்துவம் இருக்கும் என்று கேட்டேன், அதை பற்றியும் வந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இளைஞர்களுக்கு காலங்காலமாக இளைஞர்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீ திமுகவில் பழைய ஆட்கள் தெரிமுகங்களாக இருக்கும் என்றால் ஒருவர் 25-30 ஆண்டு காலம் பெரிய பதவியிலே இருந்தால் அவர் தெரிந்தவராக இருப்பார். இளைஞர்கள் என்றால் புதிதாக ஒரு இன்னைக்கு திமுகவில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களே எனக்கு தெரிந்து ஒரு 45-50 பேர் இளைஞர்கள் தான். ஒரு 50 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான். சில முகங்கள் நமக்கு பழகிய முகங்கள், அவர்களை பார்த்தவுடன் இளைஞர்களே இல்லை என்று சொல்லிவிடக் கூடாது. காலங்காலமாக இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே இருப்பவர்கள் வெற்றி பெற்ற 19 பேரில் ஒரு 7-8 பேர் தவிர்த்து மற்றவர்கள் எல்லாம் புதிதாக வந்தவர்கள், முதல் முறையாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் தான். அதில் இளைஞர்களும் இருக்கிறார்கள். சட்டமன்றத்திலும் திமுகவில் இளைஞர்கள் இருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் அவ்வப்போது அந்த இளைஞர்களை புதிது புதிதாக சேர்த்து கொண்டே இருக்கும், புதுப்பித்து கொண்டே இருந்தால்தான் ஒரு கட்சி நீடித்து நிலைக்கும். அதில் எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. தேவைப்படுகிற இடங்களில் இளைஞர்களை தேவையான அளவுக்கு சேர்த்து கொண்டுதான் திமுக பயணிக்கும். காரணம், இளைஞர்கள் தான் எதிர்காலத்தில் இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும். எனவே இளைஞர்களை விட்டுவிட்டு இந்த கட்சியிலே ஆரம்ப காலத்தில் இருந்தவர்களை மட்டும் வைத்துக் கொண்டு இந்த கட்சி எந்த காலத்திலும் நடந்ததில்லை. எனவே அது ஒரு தவறான கருத்து. திமுகவை பொறுத்தவரை இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், இளைஞர்களை ஈர்க்கிறோம், இளைஞர் அணியை வலுவாக்குகிறோம், மாணவர் அணியை வலுவாக்குகிறோம். இதையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் கட்சி நடத்துகிறோம். சரி, இதைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி நேர்காணலில் பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். இந்த வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.